திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 125, அதிகாரம் அடக்கமுடைமை. மாமன்னர் அசோகர் பயணம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு எதிரி ஒரு வயோதிக புத்த பிக்ஷு மன்னரும் அவரது ஆட்களும் செல்ல வழிவிட்டு ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றார். அசோக சக்கரவர்த்தி அவரை பார்த்ததும் தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார். அசோகரது தலை துறவியின் காலில் பட்டது. துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னனை ஆசீர்வதித்தார். அரண்மனைக்கு சென்றதும் அமைச்சர் அரசரிடம், ஒரு மண்டலாதிபதி ஒரு பரதேசியின் காலில் விழுவதா? அரச பாரம்பரியம் கௌரவம் என்னாவது என்றார். அமைச்சரின் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஒரு விசித்திர கட்டளையை பிறப்பித்தார் மன்னர். ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனித தலை, மூன்றும் எனக்கு உடனே வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே என்றார். அமைச்சர் திகைத்தார். எனினும் அரச கட்டளையாயிற்று. அதை நிறைவேற்ற ஏவலர்கள் நாலாபக்கமும் பறந்தனர். ஆட்டுத்தலை கிடைப்பதற்கு அதிக சிரமம் இல்லை, ஒரு இறைச்சி கடையில் அது கிடைத்துவிட்டது. புலித்தலைக்கு அடைந்தனர், அது ஒரு வேட்டைக்காரனிடம் கிடைத்தது. மனித தலைக்கு எங்கே போவது? கடைசியில் சுடுகாட்டுக்கு சென்று ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக் கொண்டு வந்து சேர்ந்தனர். மூன்றையும் பார்த்த அசோக மன்னர் தன் அமைச்சரிடம், இம்மூன்றையும் சந்தையில் விற்று பொருள் கொண்டு வாருங்கள் என்றார். ஆட்டுத்தலை அதிக சிரமமின்றி விலை போனது. புலியின் தலையை வாங்க ஆள் இல்லை. கடைசியில் ஒரு வேட்டை பிரியரான பிரபு அதனை வாங்கி தன் வீட்டில் அலங்காரமாக மாட்டி வைக்க எடுத்து போனார். மீதம் இருந்த மனித தலையை பார்த்த கூட்டம் அருவறுப்புடன் அரண்டு மிரண்டு பின்வாங்கியது. ஒரு காசுக்கு கூட அதை வாங்க யாரும் முன்வரவில்லை. அரண்மனை திரும்பிய அமைச்சர், மன்னா, ஆட்டுத்தலை உடனே விலை போனது, புலித்தலை சற்று சிரமத்துடன் விலை போனது, மனித தலையை வாங்க ஆள் இல்லை என்றார். அப்படியா? அதை யாருக்காவது இலவசமாக கொடுத்து விடுங்கள் என்றார். திரும்பி வந்த அமைச்சர், மன்னா, இலவசமாக கூட அதனை வாங்கிக் கொள்ள யாருமே முன்வரவில்லை என்றார். பார்த்தீர் அமைச்சரே, மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்பு கால் காசு கூட பெறாது. இலவசமாக கூட இதனை யாரும் தொடமாட்டார்கள். இறந்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் உடலில் உயிர் இருக்கும் போது தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள். அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதில் என்ன தவறு? சொல்ல போனால் அதுதான் ஞான வாயிலின் முதல் படி என்றார். பணிவாக அடங்கி நடப்பது அனைவருக்கும் நன்மை. அதிலும் செல்வமுடையவர்கள் அடங்கியிருந்தால் அது தெய்வ நிதி என்பதை, எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பணிவுடன் வாழ்ந்தால் உயர்வு, பணிவினை மறந்தால் தாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.